கௌதம் பாசமனன் சிம்பு வச்சு மூன்று படங்களை வினை தாண்டி வருவாயா அச்சம் என்பது மடமையடா அதுக்கப்புறம் வெந்து தனது காடு ஆனால் இந்த மூன்று படங்களை இயக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நடிப்பநாயகன் சூர்யாவை வச்சு தான் ரெண்டு படங்களை இயக்கியிருக்காரு மூணாவதா கிட்டார் கம்பி மேலே நின்றுன்னு ஒரு ஆந்தாலஜியில் ஒரு எபிசோடு பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட சிம்புவோட சூர்யா தான் அவருக்கு வந்து ராசியான ஹீரோ அது மட்டும் கிடையாது ரெண்டு பேருமே அப்படிப்பட்ட ஒரு நட்புல இருந்தவங்க காக்க

மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது அதுக்கப்புறம் வாரணமாயிரம் இன்னைக்கு வரையும் யாரால மறக்க முடியாத ஒரு ஃபீல் குட் டிராமாவா ஸோ சூர்யாவுக்கு அப்படி ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸை கொடுத்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஹிட்டை கொடுத்தவர் தான் கௌதம் பாசேமேனன் ஆனாலும் கூட இந்த துருவ நட்சத்திரம் பஞ்சாயத்தால அவர்கள் கௌதமுக்கு கதையை பண்ண தெரியல மாதிரியான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அனுப்பி அவரை ரொம்பவே அவமப்படுத்தாரு இனிமே கௌதமோட நடிக்க முடியுமான்னு தெரியல அப்படிங்கிற குண்டதையும் தூக்கி போட்டார் ஸோ அதில் ரெண்டு பேரும் பிரிஞ்சவங்க தான் அதுபோல் கௌதம் மேன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எரிந்தால் அப்படி இப்படின்னு இப்படி வந்துட்டாரு சூர்யாவும் பார்த்தீங்கன்னா வேறு ரூட்டில் போயிட்டாரு ஆனால் இப்போ அந்த பழைய கசவுகளெலாம் மறந்து மீண்டும் இணையப் போகிறாங்க அப்படிங்கிறது தான் கூடுதலான சுவாரஸ்யமான விஷயம் ஏன்னா கௌதம் மேன் நடிப்புக்கு முழுக்க போட்டேன் இனி முழுக்க முழுக்க டைரக்ஷன் மட்டும்தான் அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டாரு இந்த நேரத்தில் தான் எப்புட்றா இவ்வளோ தைரியமாக மனுஷன் பேசுறார் அப்படின்னு பார்த்தா அடுத்த படமாக சூர்யாவை தான் போறதா கிட்டத்தட்ட நூறு சதவீத தகவல் உறுதியாயிடுச்சு ஏற்காம சொல்லியிருந்தோம் வேட்டை வேற டூ ரஜினி கதை சொல்லியிருக்காரு அப்படின்னு ஆனால் இப்போது சூர்யாவுக்கு ஒரு அதிருபுதிராக கதை சொல்லியிருக்காரு அந்த கதை என்னங்கிறது தான் செம்மையான சர்ப்ரைஸு அதாவது கிட்டத்தட்ட விஜய்க்கு எப்படி யோகன் அத்தியாயம் ஒன்று அப்படிங்கிற ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணாரோ அதே மாதிரி தான் அஜித்துக்கு துப்பறியும் ஆனந்த் அப்படிங்கிற கதையை ரெடி பண்ணார் அந்த கதை அதோட நின்றுச்சு அதுக்கப்புறம் டேக் ஆஃபே ஆகல ஸோ இப்போது சூரிய சூர்யாவுக்கு அந்த துப்பரி மானந்த கதையை தான் வந்து ரெடி பண்ணிக்கிறான் இதுல நமக்கே தெரியும் ஹீரோவுக்கு நிகரான ஒரு அசத்தலான வில்லன் கேரக்டர் இருக்கு அப்பறந்தே நம்ம கௌதம் ஸோ இந்த படத்துலையும் அப்படிப்பட்ட ஒரு வில்லன் கேரக்டருக்கு தான் சூர்யாவும் துப்பரி கதைக்கு ஓகே சொல்லிட்டாரு ஆனா எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா வாரிவாசல பொறுத்து தான் சூர்யாவோட அடுத்தடுத்த கமிட்மெண்ட்டில் இருக்க போகுது வாரிவாச ஆரம்பித்தாங்கன்னா நம்ம வெற்றிமாறன் எத்தனை வருஷம் இருக்க போகிறாரு தெரியல ஆனால் எது எப்படியோ வாழிவாசல் முடிஞ்சதுக்கப்புறம் துப்பாரியும் ஆனதில் தான் சூர்யா நடிக்க போகிறாரு அப்படிங்கிற உறுதியான தகவல் வந்திருக்கு